கடந்த வாரம் லண்டனில் உள்ள ஹெத்ரோ விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ராடிசன் ஹோட்டலில் ரெட் ஏர் இந்தியா ஹோஸ்டஸ் ஒருவர் தாக்கப்பட்டார் அவர் அழுபதை கேட்டு பக்கத்து அறையில் இருந்து அவரது சகாக்கள் உதவிக்காக வந்தபோது அந்த நபர் தப்பிவிட்டார் வியாழன் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது அவர் கதவை நோக்கி தப்பிக்க முயன்றபோது அந்த நபர் துணி ஆங்கரால் தாக்கி தரையில் இழுத்து சென்றார் ஹோட்டலில் சட்டவிரோத ஊடுருவல் செய்த சம்பவத்தால் நாங்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளோம் இது எங்கள் குழு உறுப்பினர்களில் ஒருவரை பாதித்தது என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது மோர்கன் ஸ்டான்லி இன்டர்நேஷனல் வங்கியின் தலைவர் ஜொனாதன் ப்ளூமர் மற்றும் கிளிப்போர்ட் சான்ஸ் வழக்கறிஞர் கிறிஸ் மோர்வில்லோ ஆகிய ஆறு பேர் படகில் சென்றபோது திங்களன்று சிசிலியில் ஏற்பட்ட பலத்த புயல் காரணமாக கடலில் மூழ்கி காணாமல் போனதாக சிசிலியின் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரிட்டன் அமெரிக்கர்கள் மற்றும் கனடியர்கள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் பயணம் செய்தனர் ஒரு வயது பிரிட்டிஷ் சிறுமி உட்பட பதினைந்து பேர் மீட்கப்பட்டனர் இங்கிலாந்தின் ஷெட்லாந்தில் உள்ள புதிய விண்வெளி நிலையத்தில் ஏவுகணை சோதனையின் போது ராக்கெட் இன்ஜின் வெடித்தது இந்த சோதனையை ஜெர்மன் நிறுவனமான ராக்கெட் ஃபேக்டரி அக்ஸ்பர்க் மேற்கொண்டது இங்கிலாந்தின் கிளாஸ்கோ ரெஸ்விக் மற்றும் ஸ்பேஸ்போர்ட் மக்ரிஹானிஷ் ஆகிய இரண்டு நார்த் யூஸ்டில் ஒரு விண்வெளித் தளம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது கான்வால் ஸ்பேஸ்போர்ட் இங்கிலாந்தின் முதல் உரிமம் பெற்ற விண்கலமாகும் வெடிப்பில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் ஏவுதளம் காப்பாற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் ஆர்எஃப்ஏ கூறியது